எங்களுக்கு வந்து ஒருத்தர் ஃபோனில் தொடர்பு பண்ணி தன்னுடைய குழந்தை காதலில் விழுந்து விட்டது, காதலித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை குணப்படுத்துவது எப்படி, நாங்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி கொடுத்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். தன்னுடைய மகன் காதலில் விழுந்து விட்டார் என்று தெரிந்தவுடன் நாங்கள் அவர் கேட்டதை அனைத்தையும் வாங்கி கொடுத்து விட்டோம். கார் வேணும்னு கேட்டால் கார் வாங்கி கொடுத்துட்டோம், பைக் வேணும்னா பைக் வாங்கி கொடுத்துட்டோம். ஆனால் அப்படி இருந்தும் காதலை மறக்க மாட்டேன், எனக்கு அந்த பெண் தான் வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொல்கிறார்கள் மகனை பெற்றவர்கள். இதேபோல் ஒரு சில பெண்ணை பெற்றவர்கள், சார் அந்த பொண்ணுக்கு வந்து நாங்கள் காதலை மறக்க சொல்லி நிறைய வாங்கி கொடுத்துட்டோம், நகை வாங்கி கொடுத்துட்டோம், அந்த பொண்ணு விரும்பக்கூடிய ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தோம். இன்னும் ஒரு சிலர் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, சார் அவங்க நினைக்கிற மாதிரியே ஒரு ரூம் வந்து மேலே கட்டி கொடுத்து ஏசியோடு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டோம், செல்ஃபோன் கேட்டாங்க, ஐஃபோனும் வாங்கி கொடுத்துட்டோம், ஆனால் அவங்க மறுபடியும் வந்து காதலிருந்து விலகிற மாதிரி தெரியல சார்ங்கிறாங்க. நாங்கள் உங்களை பார்த்து என்ன கேட்குறோம்னா, நீங்கள் ஆரம்பத்திலேருந்து அதை தான் செஞ்சுருந்தீங்க, அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்தீங்க. அப்போ அவங்க வந்து தன்னுடைய விருப்பத்தை எந்த வகையிலும் நிறுத்தி வைக்கவே இல்லை, அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ அவர்கள் இப்போ விரும்பக்கூடியதை அவர்கள் விரும்பி கொண்டு தான் இருப்பார்கள். சில பெற்றோர்கள் சார் காதலை மறந்து விடு என்று சொன்னால் அதற்கு அந்த குழந்தைகள் நீங்கள் என்னை மறந்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். நாங்கள் எப்படி வந்து குழந்தையை மறப்பது என்று கேட்டால் அதற்கு அவர்கள், நீங்கள் எப்படி மறக்க முடியாதோ அதே போல தான் நானும் அவர்களோடு வாழ்ந்து விட்டேன், என்னால் மறக்க முடியாது என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர்கள் வந்து, அதாவது பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளிடத்தில், எனக்கு பிடித்தாற்போல் எனக்கு பிடித்தவரை நீங்கள் திருமணம் செய்துவில்லை என்றால் நான் இறந்து விடுவேன் என்று சொன்னால், அதற்கு நேர்மாற்றமாக அவர்களும், நீங்கள் எனக்கு பிடித்தவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால், செய்து கொடுக்கவில்லை என்றால் நானும் இறந்து விடுவேன் என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு அவமானமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒரு சில பெற்றோர் இது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காகவே பிரச்சனை வரும்போதெல்லாம் அந்த பிரச்சனையை மறைப்பதற்காக வெளியே தெரியக்கூடாது, பக்கத்து வீட்டுக்கு தெரியக்கூடாது, உறவினர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக சில சமயங்களில் சிலர் வசதி உள்ளவர் வெளிநாடுக்கே சென்று அங்கு பேச்சுவார்த்தை நடத்தியும் முடியவில்லை என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் ஒரு தனியாக வந்து டூர் போய் அங்கேயும் நாங்கள் பேசி பார்த்தோம், அதுவும் முடியவில்லை. இன்னும் ஒரு சிலர் வந்து பக்கத்திலே வந்து ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டு இதை பேசணும், அங்கேயும் எனக்கு முடிவுக்கு வரவில்லை என்று சொல்கிறார்கள். அவர்களை கேட்டால் அந்த குழந்தைகள், நீங்கள் எப்படி என்னை மறக்க முடியாதோ அதே மாதிரி தான் என் காதலை மறக்க முடியாது என்று சொல்கிறார்கள் என்று பெற்றோர்கள் எங்களிடத்தில் மிகவும் வருத்தப்பட்டு கேட்கிறார்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இப்படி அவர்கள் காதல் உணர்வில் இருந்தது, அது உணர்வளவில் இருந்து செயலளவில் நரம்பளவில் கலந்து விட்டது. இதை மாற்றுவதற்கு நீங்கள் எதையெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களோ அது உடனே அது மருந்தாக மாறாது. அப்போ மருந்து கொடுத்து மாற்ற முடியுமானா, உணர்வை மருந்து கொடுத்து மாற்றுவதாக இருந்தால் உலகத்தில் எந்த திருடனும் இருக்க மாட்டாங்க. அப்படி வேலை மருந்து இருந்ததுன்னா அந்த மருந்து அந்த பிள்ளைக அந்த குழந்தைகள் வந்து உங்களுக்கு கொடுத்து மாட்டி விடுமல்லவா, இது ஏன் பெற்றோர்கள் புரிய மாட்டேங்குது. அப்போ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நரம்பு சார்ந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும், ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி அதை விட்டு போட்டு நீங்கள் கார் வாங்கி கொடுத்தா ஹார்ட் அட்டாக் நல்லாயிருமா, பைக் வாங்கி கொடுத்தா ஹார்ட் அட்டாக் நல்லாயிருமான்னு கேட்பீங்களா. அதே மாதிரி தான் இந்த மன உணர்ச்சி சார்ந்த ஒரு பிடிப்பு தான் அவங்களுக்கு காதலாக மாறிவிட்டது. அது அந்த காதல் எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னா அவர்களுடைய இரத்த அணுக்களில் கலக்கும் அளவிற்கு அவர்கள் இல்லாமல் வாழ முடியாது என்ற அளவுக்கு சென்று விடுகிறது. சிலர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய தற்கொலைகள் நடக்கிற காரணம் கூட மன அழுத்தம் என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லி கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய லெட்டர் இந்த மாதிரி விஷயங்களை காவல்துறை ஆய்வு செய்வதிடம் தெரியுது. அந்த என்னுடைய நண்பர் அவர் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும், எனக்கு மன அழுத்தமாக இருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு இறந்து விட்டதாக செய்தியும் கூட வருகிறது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ளும் அளவுக்கு அந்த காதல் என்கின்ற ஒரு செயல் உள்ளே சென்றிருக்கிறதுன்னு சொன்னால், அதை மாற்றுவதற்கு பெற்றோர்களுடைய ஒத்துழைப்போடு மினிமம் 3 மாதங்களிலிருந்து 3 வருடங்கள் வரை தேவை. அதை கண்டுக்காமல் விட்டுக்கிட்டோம்னா அது பல்வேறு வகையில், ஒருவேளை அந்த காதல் அவர்கள் நினைத்தது போல் கைகூடினால் இரவருக்கு லாபமாக இருக்கலாம், ஒருவேளை அது சில ஆண்டுகளுக்கு பின்பு முறிந்து ஏற்பட்டால் அது ஒருவர் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற நோக்கில் பெற்றோர்கள் புரிந்து கொண்டு அவர்களை, அதாவது அந்த முறையற்ற காதலாக நீங்கள் கருதக்கூடியதை உளவியல் ரீதியாகத்தான் அது பகுப்பாய்வு முறையில் அவர்களை வழிநடத்த முடியும். அவர்கள் உடனடியாக இந்த காதல் சிகிச்சைக்கு வரமாட்டார்கள். நாங்கள் காதல் சிகிச்சை என்ற புத்தகமே எழுதியுள்ளோம், அமேசானில் அவைலபிள். நாங்கள் 1000 கணக்கான காதல்களை பார்த்து விட்டால் அந்த காதல் எப்படி உருவாகிறது, அது ஏன்
பெற்றோரை மறக்கடிக்க செய்து விடுகிறது. பெற்றோரிலிருந்து பிரியும் அளவுக்கு அது பலமுள்ளது என்பதை பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்திருக்கும். ஆகவே இவற்றை மாற்றுவது, முறையற்ற காதலை மாற்றுவது ஒரு சமூக கடமை என்ற போக்கில்தான், என்ற நோக்கில்தான் இந்த விழிப்புணர்வு வீடியோவை வெளியிடுகிறோம். ஆகவே இந்த காதலிலிருந்து அவர்களை முறைப்படுத்த உங்களுடைய ஒத்துழைப்போடு கூடிய உளவியல் பகுப்பாய்வு ஆலோசனையில் நீங்கள் கலந்து கொண்டு அவர்களை முறைப்படுத்த நீங்கள் முயற்சிக்க வேண்டும். அதற்குண்டான அனைத்து உதவிகளையும் எங்களுடைய நிறுவனம் சமூக நலன் கருதி செய்வதற்கு தயாராக உள்ளது. வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். மன அழுத்தம் போலவே இன்று காதல் அழுத்தம் அதிகமாகி, எப்படி மன அழுத்தம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹார்ட் அட்டாக் போன்ற நோய்களை உருவாக்கி விடுகிறதோ, இந்த காதல் அழுத்தம் பல நேரங்களில் அது உயிர் குடிக்கும் நச்சு பொருளாக மாறிவிடுகிறது. பெற்றோர்கள் இந்த காதல் விஷயத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக உங்களை பெற்று வளர்த்தி இருக்கிறோம், இதைவிட அந்த நபர் உங்களுக்கு முக்கியமாக போய்விட்டாரா, அதை தூக்கி எறிந்து வர வேண்டியதுதான், ஏன் உன்னால் வர முடியவில்லை, நீ வந்தே ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் ஒரு பக்கம். மறுபுறம் உறவினர்கள் அவர்களும் இவர்களை அறிவுரை என்ற பெயரில் ஒரு வகையான டார்ச்சர் என்று சொல்லக்கூடிய வேதனை இப்படி இருக்கும் பொழுது, ஆனால் அவர்களால் அதிலிருந்து மீண்டு வர முடியவில்லை. பல பெற்றோர்கள் அடித்து விடுகிறார்கள். பல பெற்றோர்கள் வந்து எந்த அளவுக்கு என்று சொன்னால் வீட்டை விட்டு அனுப்பிவிடும் அளவுக்கு மாறிவிடுகிறார்கள். ஆனால் உளவியல் ரீதியாக இந்த காதல் எப்படியெல்லாம் உருவாகிறது என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொண்டு அதற்கு உளவியல் ரீதியான, மனோதத்துவ ரீதியான பகுப்பாய்வு சிகிச்சையின் மூலம்தான் அந்த முறையற்ற காதலாக இருக்கக்கூடியதாக நீங்கள் உணர்த்தால் அதை குணப்படுத்த முடியும். குணப்படுத்தல் என்ற செயல் நீங்கள் இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்து நாளைக்கு நடத்துமா நடத்தாது. அந்த காதல் உருவாகுவதற்கு பல ஆண்டுகளாக அவர்களுடைய மனதில் அந்த விருப்பத்திட்டம் இருந்திருக்கும். அது மனதிலிருந்து மூளை வரைக்கும் அது பாய்ந்திருக்கும். மூளையை அது ஈக்கிக் கொண்டிருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. மேஷ்லோ என்பவர் இதை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு மனிதனுடைய உணவு தேவை முடிந்த உடனேயே அவருக்கு இந்த உணர்வு ஏற்பட்டுவிடும். லவ் பிலாங்கிங்ஸ் என்கின்ற உணர்வு ஏற்பட்டுவிடும். அந்த உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டால் அது உடல் முழுவதும் பரவி மூளையை அது இயக்கி கொண்டிருக்கும். எப்படி போதைப் பொருள்கள் உடலில் இரத்தத்தில் அணுக்களில் கலந்து விடுகிறதோ, அதேபோல் இந்த உணர்வும், காதல் என்ற உணர்வும் உடல் முழுவதும் கலந்துவிடும். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்வது என்பது உங்களுடைய அனுபவத்திற்கு புதிதாக இருக்கும். ஆனால் இதுதான் நடைமுறை. ஆகவேதான் அந்த காதல் இல்லை என்று சொல்லும் பொழுது, அல்லது காதலை அடைய முடியாத பொழுது, தங்களுடைய உயிரையும் மாய்த்து கொள்ளும் அளவுக்கு அது சக்தி பெற்றதாக இருக்கிறது என்பதை இழந்தவின் தான் பலரால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை உடனடியாக நீங்கள் மாற்ற முடியாது. ஏனென்றால் அந்த உணர்வு உடனடியாக ஏற்பட்டதல்ல. அப்படி இருக்கும்போது இந்த காதலில் என்னென்ன மாற்றங்கள் மனதிலிருந்து மூளை வழியாக அது போயிருக்கும் என்பதை நீங்கள் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை மாற்றி அமைப்பதற்கு, உங்களுக்கு முறையற்ற காதல் என்று தெரிந்துவிட்டால் அதை மாற்றி அமைப்பதற்கு 3 மாதங்களிலிருந்து 3 ஆண்டுகள் வரைக்கும் தேவை. அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தாலோ அல்லது நிர்பந்தப்படுத்தினாலோ அதனுடைய எதிர்விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காதல் பிஹேவியர், அதாவது காதல் நடத்தையில் என்னென்ன ஏற்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் அவர்களுடைய உணர்ச்சி என்கின்ற உளவியல் பகுதியை அது மிக இதமான உணர்வுகளை தூண்டியிருக்கும். அந்த நபர்கிட்ட பேசுவதன் மூலமாகவோ அல்லது அந்த நபரை பார்ப்பதன் மூலமாகவோ அந்த உணர்வு பின்பு அவர்களுடைய மூளையில் முடிவெடுக்கும் ஒரு தூண்டலை உருவாக்கிவிடும். அந்த முடிவெடுக்கும் தூண்டலை உருவாக்கிவிட்டால் அவர்களை பார்ப்பதில், அவர்களை பற்றி நினைப்பதில், பேசுவதில் இவர்களுக்கு மென்மேலும் அவர்களுடைய அந்த இன்ப நிலை அதிகரிக்கும். அவர்களுடைய முகமோ, அவர்களுடைய குரல் சப்தமோ, அவர்களுடைய நினைவோ அவர்களுடைய உடலில் ஒரு எக்ஸைட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மெல்லிய உணர்வை ஏற்படுத்தும். எப்படி போதைப் பொருள்களை பயன்படுத்தியவன் ஒரு மூளையில் ஒரு விதமான மயக்க நிலை ஏற்படுகிறதோ,
அந்த மயக்க நிலை அவர்களுக்கு ஏற்படும். இந்த மயக்க நிலையை தொடர்ந்து அனுபவிக்க துடிப்பார்கள். அந்த துடிப்புக்கு யார் தடையாக உள்ளார்களோ அவர்களை அது மீற வைக்கும். அப்போ இந்த அளவுக்கு வந்து அவர்களுடைய வேதியியல் மாற்றங்கள் காட்சிபூர்வமாக சப்தம் மூலமாக உடலில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். நீங்கள் இந்த டயலாக்கம் கூட கேள்விப்பட்டிருக்கலாம், லவ் கெமிஸ்ட்ரின்னு கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரே ஒரு முறை தான் அந்த பொண்ணை பார்த்துருப்பார்கள் அல்லது அந்த பையனை பார்த்துருப்பாங்க. அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே அவர்களுக்கு உடலில் பட்டாம்பூச்சி உணர்வு ஏற்பட்டிருக்கும். அந்த உணர்வு அவர்களை தூக்கம் இல்லாமல் பண்ணிவிடும். ஐயா, அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தேடி கண்டுபிடித்து போகும் அளவுக்கு அவர்களுடைய பசி, துக்கம், தூக்கம் இவற்றையெல்லாம் மறக்கடி செய்துவிடும் என்று கேள்விப்பட்டிருக்கலாம். அது உண்மைதான். அப்படி அவருடைய நேர்மறையான உணர்ச்சி நிலை எவ்வாறு தூண்டப்பட்டு அவர்களோடு இணைந்திருக்கும் என்று சொன்னால், அவர்களோடு பேசுவது என்பது ஒரு மின்பகரமாக இருக்கும். அதாவது இருவரும் பேசிக்கொண்டிருந்தால், ஒருவேளை பேசாமல் ஒருதலை காதலாக இருந்தால், அவர்களை நினைப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். அவர்கள் மீது இவர்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பார்கள். பெற்றோருடைய கண்ணோட்டத்தில் அந்த நபர் மிக மோசமான நபராக இருந்தாலும் அல்லது அந்த நபர் மிகப்பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் இது அவர்களுக்கு தோணாது. காரணம், அங்கு வந்து அவர்களுடைய உணர்ச்சி நிலை முடிவெடுத்து விட்டது. அந்த முடிவு அது மென்மேலும் அவர்களை தூண்டிக்கொண்டிருக்கும். அறிவு என்பது வேறு, உணர்ச்சி என்பது வேறு. உணர்ச்சியினால் உலகத்தில் பல்வேறு விதமான தவறுகள் நடைபெறுகிறது. அந்த இடத்தில் அறிவு வேலை செய்யாது. அறிவு என்பது வேறு. அறிவு என்பது ஆராய்ச்சி பூர்வமானது, உணர்ச்சி என்பது உணர்தல் மூலமானது. அதேபோல இருவர் பேசிக்கொண்டிருந்தால், பேசக்கூடிய காதலாக இருந்தால், அவர்கள் பேசக்கூடிய கதை வழி பேச்சு, அதாவது கதைத்தல் என்று சொல்கிறோம் அல்லவா, அவர்கள் பேச்சே உணர்ச்சியை தூண்டக்கூடிய கதைகளை வெளிப்படுத்தக்கூடிய பேச்சாக இருக்கும். அடிக்கடி அவர்களுக்குள் மகிழ்ச்சி நிலை, நகைச்சுவை பேச்சு அல்லது சிரிப்பூட்டக்கூடிய பேச்சுகளை பேசிக்கொண்டிருப்பார்கள். இப்படி ஒருவேளை வந்து பேசவே இல்லை, ஒருதலை காதலாக இருக்கிறது என்று சொன்னால், இவர்கள் கற்பனை ரீதியாக அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பேசக்கூடியவர்களாக இருந்தால், அதாவது அவர்களுக்குள் பேச்சு அதிகமாக இருந்தால், அவர்களுக்குள் உணர்வு நிலை தூண்டப்பட்டு அவர்களுடைய ஒவ்வொரு வினாடியும் அவர்கள் நினைக்கும் பொழுது, நம்ம எப்படி குளிர் அடித்தா அந்த முடியில் ஒரு கூரானது அல்லது தோளில் வந்து ஒரு சில்லுன்னு உணர்வு ஏற்படுதோ, அந்த உணர்வு ஏற்பட்டு கொண்டிருக்கும். அந்த உணர்வை அவர்கள் விரும்புவார்கள். ஒருவேளை இருவரும் பேசி கொண்டிருந்தால், அப்படி பேசாமல் ஒருதலை காதலாக இருந்தால், அவர்களுக்கு நினைத்த உடனே இந்த மாதிரி அந்த நிகழ்வு நடக்கும். அதேபோல் தங்களுடைய காதல் வாழ்க்கை சரிதான் என்பதற்கு பலவிதமான சமூக நிரூபணங்களை அவர்கள் கதைகளாக வைத்திருப்பார்கள். அல்லது அதுபோன்ற நிரூபணங்களை எடுத்து வைத்து ஒன்று பெற்றோர்களிடத்தில் அதை சான்றாக காமிப்பார்கள், அல்லது மற்றவர்களிடத்தில் அதை சான்றாக காமிப்பார்கள். இருவரும் கூட ஒருவரை ஒருவர் அவர்கள் பேசும் பொழுது இதை பலப்படுத்தி கொள்வார்கள். ஸோ இது மீண்டும் அவர்களுடைய காதல் சிந்தனையை தூண்டிக்கொண்டிருக்கும். அதேபோல் இவர்களுக்கு ஒரு சிறு கஷ்டமாக இருந்தாலும் சரி அல்லது மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, உடனடியாக இவர்களை தொடர்பு கொண்டு, அது ஃபோன் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டு அவர்களை இவர்கள் பாராட்டுவது என்பது மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு உத்வேகத்தை கொடுத்து கொண்டிருக்கும். அல்லது பேசாமலே இருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களாக கற்பனை செய்து கொண்டு, நான் இந்த நிலைக்கு வந்துவிட்டால் நீ என்னை இப்படியெல்லாம் பாராட்டுவில்லவா என்பதாக இவர்கள் கற்பனை செய்து கொண்டு அதில் வாழ்வார்கள். நேரடியாக பேசக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் தொடர்பு கொண்டு அந்த பேச்சை பலப்படுத்தி கொண்டு அதில் அதிகமான அந்த அன்பு என்று சொல்லக்கூடிய கேர், கேர்னா வந்து அவர்களை முழுமையாக பாதுகாப்பாக கருதி கொண்டு வாழுதல், அந்த நிலைக்கு அவங்க போயிடுவாங்க. அவர்களை பார்க்கவில்லை என்றால் எதிர்மறையான உணர்வுகள் ஏற்பட்டு அது அவர்களுக்கு ஒரு படபடப்பை ஏற்படுத்திவிடும். அதாவது எப்படி வந்து போதைப் பொருள்களை வந்து திடீரென்று நிறுத்திவிட்டால் அவர் கைகால் நடுக்கம் வருகிறதோ, அதே போல் இந்த காதல் போதையும் ஒரு மிகப்பெரிய கைகால் நடுக்கத்தை ஏற்படுத்திவிடும். அது அவர்களுடைய பசியின்மையை அதிகப்படுத்தி தூக்கமின்மையை அதிகப்படுத்தி எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் சொன்னால், அவர்களால் இதற்காக எத்தனை மணி நேரம் கூட முழித்திருப்பார்கள், விழித்திருப்பார்கள் சாப்பிடாமல், அந்தளவுக்கு அவர்களுக்கு இந்த காதல் வந்து ஒரு உணர்வை ஏற்படுத்திவிடும். அதேபோல்
அவர்களுக்கு ஒரு சிறு பிரச்சனை என்று சொன்னாலும் கூட இவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. பலர் இருவரும் சந்திக்காத சூழ்நிலையில், சந்திக்க முடியாத சூழ்நிலையில் அந்த வேதனையை மறக்க உடல் காயங்களை போல் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது பலருக்கும் தெரிந்த விஷயம்தான். இப்படி அந்த காதல் அவர்களை அந்த பாடுபடுத்துவது என்று சொன்னால் அது எப்படி நீங்கள் தடுத்தால் அது உடனடியாக பழைய நிலைக்கு திரும்பும்? இதை மாற்றுவதற்கு தான் 3 ஆண்டுகள் தேவை என்று சொல்கிறோம். அதாவது இன்றைய காதல் என்பது, அதாவது இந்த 2000க்கு அப்புறம் பிறந்த குழந்தைகளுடைய காதல் என்பது இதற்கு முன் இருந்த காதலை விட நுட்பமானது. இந்த காதலை வந்து அழிப்பதென்பது முடியாது, முறைப்படுத்துவதற்கு நீண்ட காலம் தேவை என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் அவர்களுடைய ஒவ்வொரு செயலிலும் அந்த உணர்வுகளை அவர்கள் திரும்ப திரும்ப மறுபரிசீலனை செய்து மறுபதிப்பை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்குள் வந்து அந்த பேச்சு என்பது மிகப்பெரிய அந்தரங்க பேச்சாக, மானசீக பேச்சாக இருந்து கொண்டே இருக்கும். அவருடைய கவனம் முழுவதும் அவர்களை சுற்றி கொண்டே இருப்போம். அந்த கவனத்தில் அவர்கள் பலர் வந்து அந்த காதல் என்ற வலையில் விழுந்து உடனேயே அவர்களிடத்தில் மாற்றங்கள் தென்படும். பலர் தங்களுடைய வேலையை சுறுசுறுப்பாக செய்வார்கள், வீட்டில் உள்ள தேவைகளை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள், அதேபோல் எங்கு செல்ல வேண்டும் என்றாலும் மிகவும் ஆர்வத்துடன் செயல்படுவார்கள். இது அவர்களுக்குள் அந்த காதல் நிலை, இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்து அது உடலிலிருந்து உள்ளத்திற்கும் உள்ளத்திலிருந்து உடல் அளவிலும் அது பரவிவிட்டது என்று பொருள். ஒரு சிலர் அவர்களுடைய பேச்சு சரியில்லை, அல்லது அன்றைய தினம் அவர்கள் சரியாக இவர்களுடைய உணர்ச்சியை தூண்டவில்லை, அல்லது உணர்ச்சியை வந்து மகிழ்ச்சிப்படுத்துவது இல்லை என்று சொன்னால் அது அவர்களுடைய மிகப்பெரிய மனச்சிக்கலை, மனச்சோர்வையும் உருவாக்கி உடல் சார்ந்த வழிகளை உருவாக்கிவிடும். இதனால தான் இந்த பேச்சு தொடர்பு துண்டிக்கப்படும் பொழுது பலர் அந்த வேதனை தாங்காமல் தங்களுடைய கைகளில் ஒரு கூர்மையான ஆயுதங்களை கொண்டு தன்னைத்தானே தாக்கிக் கொள்ளுதல், இதை வந்து என்ன சொல்கிறோம்னா நான் சூசைடல் இன்ஜூரியஸ் டிசார்டர்னு சொல்கிறோம், ஏற்படுத்தி கொள்வார்கள். பல நேரங்களில் அந்த காதல் கிடைக்காத பொழுது அவர்கள் தன்னைத்தானே அழித்து கொள்கிறார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பெற்றோர்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா இது பின்னாடி சரியாக போயிடும், பின்னாடி சரியாக இருக்கும்னு அவர்களுடைய 50 ஆண்டுகால வாழ்க்கைக்கு முன் இருந்த உலகத்தை இப்போது உலகமாக நினைத்து பார்க்கிறார்கள். இப்புள்ள குழந்தைகள், இப்புள்ள பள்ளி மாணவர்கள் அல்லது கல்லூரி மாணவர்கள் எந்த ஒரு எதிர்மறையான செயலையும் பேச்சையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஒருவர் திட்டிவிட்டாலும் கூட அவர்கள் அதற்கு பகரமாக உயிரையே விட்டு விடுகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெற்றோர்கள் கவனமாக அவர்களை கையாளுவதற்கு உளவியல் ரீதியாக அணுகுமுறை தேவை என்பது தான் நாங்கள் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கோம். அதே மாதிரி அந்த நபர் காதலிக்கக்கூடிய நபர்களுடைய உடல் அமைப்போ, முக அமைப்போ, அல்லது வேலையோ, குடும்பமோ எதுவும் உங்களுக்கு பிடிக்காத நிலையில் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு அது மிகப்பெரிய சொர்க்கம் கிடைத்த போன்ற உணர்வை ஏற்படுத்திவிடும். காதல் என்ற உணர்வு முடிவு என்ற மூளை நிலை அளவுக்கு சென்றுவிடும். ஆக இது மறுபடி வந்து 0க்கு கொண்டு வருவதற்கு அது நீண்ட காலம் தேவை. அப்படித்தான் அது முடியும். பல பெற்றோர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் கண்டுகொள்ளாதனுடைய விளைவு, பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் விளைவு, அது மிகப்பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தி விடுகிறது. ஆகவே பெற்றோர்களே, இந்த காதல் சார்ந்த உணர்வுகள் வந்து இன்றைய தினம் நாங்கள் பார்க்குறோம். 7th படிக்கிற குழந்தைகிட்டிருந்து அது உருவாகி கொண்டிருக்கிறது. அது எந்த அளவுக்கு வலுப்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் இப்போதைக்கு காதலித்துக் கொள்கிறோம், ஒரு 30 வயசில் திருமணம் செய்து கொள்கிறோம், ஆனால் எங்களை பேச விடுங்கள், எங்களை பழகி விடுங்கள், நாங்கள் நட்பாகத்தான் இருப்போம், தவறான வழியை செல்ல மாட்டோம் என்று பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் கேரண்டி கொடுக்குற அளவுக்கு போயிட்டுருக்குது. அப்போ இதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே நாளில் மாற்ற முடியுமா என்று கேட்கிறார்கள். ஆனால் ஒரே நாளில் உருவானதல்ல இந்த காதல். ஒரே நாளில் அவர்கள் நினைத்து வைத்த நபர் கிடைத்திருக்கலாம், ஆனால் நினைப்பு என்பது பல மாதங்களாக இருக்கலாம். அப்போ உடனே கேள்வி நீங்கள் கேட்கலாம், இப்போ +2 படித்தவர்களுக்கு என்ன தெரிய போகுது? உங்களுக்கு தெரியவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா அவர்கள் அனைத்து ஆரம்ப காலத்திலிருந்து, குழந்தை பருவத்திலிருந்து நீங்கள் அவர்கள் சொல்வதை கேட்டு அவர்களுடைய உணர்ச்சி நிலையை நீங்கள் வந்து கெடாமல், அதாவது உணர்ச்சிக்கு தீனி போட்டு வளர்த்தி விட்டீர்கள். அவருடைய உணர்ச்சி எங்கு செல்கிறதோ அது எந்த தடையும் இல்லாமல் தான் செய்யுமே தவிர, உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் உடனடியாக பின்வாங்க மாட்டார்கள்.
என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கு தான் இப்போ நிறைய புரிய வைக்க வேண்டியுள்ளது. ஏன்னா எதை சொன்னாலும் ஒரு மாற்று பதிலை சொல்கிறார்கள். அதுவும் இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா காதல் என்பது நீடித்த ஒற்றை காதலாக இல்லாமல் ஒருவரை காதலிக்கிறார்கள், ஒரு மாதம் இரண்டு மாதம் தொடர்கிறது, அவரிடத்தில் பிடிக்காத விஷயம் இருந்தால் அடுத்த காதல், இப்படி காதல் 10-15 காதலாம் கூட தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது எங்கே போய் முடியும் என்ற கேள்வியை பெற்றோர்கள் கேட்கிறார்கள். எங்கே போய் முடியும் என்பதை விட இதை எப்படி முறைப்படுத்துவது என்ற வழிமுறை தான் தேவை. அந்த வழிமுறைக்கு அவர்கள் வரமாட்டார்கள். காதலிப்பவர்கள் வரமாட்டாங்க, காதலிப்பவர்கள் வரமாட்டார்கள். அந்த காதலை முறைப்படுத்த பெற்றோர்கள் தெரப்பூட்டிக் பேரண்டிங் என்கின்ற சிறப்பு முறையை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். அதன் மூலமாக நீங்கள் எங்களிடத்தில் தினசரி ஆலோசனை எடுத்து அவர்களுடைய நடத்தையை மாற்றுவதற்கு நாங்கள் சொல்வதைப் போல நீங்கள் அவர்களிடத்தில் பழக வேண்டும். அப்படி பழகித்தான் அதன் மூலமாக மாற்ற முடியும். இப்படி சொன்னோன்னவே நாங்கள் நல்லா தானே பழகிறோம் என்பதை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் இப்படித்தான் அந்த குழந்தையை நீங்கள் கெடுத்துள்ளீர்கள் என்பதற்கு இது ஒரு வார்த்தையே போதும். ஆகவே பெற்றோர்களே, இந்த காதல் என்கின்ற ஒரு மன பாதிப்பு அழுத்தத்தை முறைப்படுத்தாமல் இருந்தால் அது பின்னாளில் மிகப்பெரிய குற்ற உணர்வாக ஏற்பட்டுவிடும். மிகப்பெரிய திரைப்பட நடிகர்கள் கூட திரைப்படத்தில் மிகப்பெரிய சாதனை செய்தவங்க கூட அந்த காதலை மறக்க முடியவில்லை. பலருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்திங்கன்னா அது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. 3 முறை 4 முறை கூட தற்கொலை முயற்சித்திருக்கிறார்கள் ஆனால் காப்பாற்றி விட்டார்கள். அவர்கள் இன்றளவும் எனக்கு திருமணம் வேணாம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காதல் என்பது உங்களுடைய பார்வையில் சாதாரண ஒரு பழக்கம், அவருடைய பார்வையில் அது உணர்வோடு கலந்த உயிரோடு கலந்த ஒரு மிகப்பெரிய நட்பு. அதை மாற்றியமைக்க உளவில் இதே அணுகுமுறை தேவை. மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம், உங்களுடைய அவசரத்துக்கு அவர்கள் மாறமாட்டார்கள். மாறுவதற்கு 3 மாதங்களிலிருந்து 3 ஆண்டுகள் வரை தேவை. அதற்கு அவர்கள் வரவில்லை என்றால் நீங்கள் தான் எங்களோடு தொடர்ந்து பகுப்பாய்வில் கலந்து கொண்டு தினசரி நாங்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகளையும் செயல்முறைகளையும் வழிகாட்டலையும் பயன்படுத்தி அதன் மூலம் நடக்கூடிய நிகழ்வுகளை எங்களிடத்தில் திரும்ப அதை சொல்லும் பொழுது அதை உளவு ரீதியாக புரிந்து கொண்டு அதை மாற்றுவதற்குண்டான அனைத்து வழிகாட்டலையும் நாங்கள் செய்து கொண்டிருப்போம் என்பதை இந்த பதிவில் உங்களுக்கு விளக்கி கூறுவதில் எங்களுடைய நிறுவனம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான பெற்றோர்கள் எங்களிடத்தில் இல்லாத ஒன்று அந்த காதலிக்கும் நபரிடத்தில் என்ன இருந்தது என்று கேட்கிறார்கள். அவர்களிடத்தில், அதாவது காதலிப்பவர்களிடத்தில் நாங்கள் ஆய்வு செய்தால், சார் என்னுடைய உணர்ச்சிகளை என் பெற்றோரை விட அந்த காதலிக்கும் நபர் புரிந்து கொள்கிறார், நாங்கள் எதிர்பார்க்கும் சோசியல் டிசைரபிலிட்டி என்கின்ற சமூக விருப்பத்தன்மை அவர்களிடத்தில் இருக்கிறது, நாங்கள் எப்படி விரும்புகிறோமோ அதன் அடிப்படையில் அவர் விரும்புகிறார், என்னிடத்தில் கோபம் கொள்வது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, அவர் என்னிடத்தில் பேசாமல் புறக்கணிப்பது எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது, அதே சமயத்தில் நானும் அவரிடத்தில் கோபப்படுகிறேன், அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். இப்படி எங்களுக்குள் உணர்ச்சி சுழற்சி அதிகமாக இருக்கிறது. அதேபோல் நாங்கள் நினைத்ததையெல்லாம் பேசுகிறோம், நாங்கள் பேசுவதை அவரும் விருப்பத்தோடு முழுமையாக கவனிக்கிறார். ஆகவே எங்களுக்குள் அன்பு என்பது நிலைத்து நிற்கிறது என்று சொல்கிறார்கள். பலரிடத்தில் காதல் திருமணங்கள் கசந்து விடுகின்றன என்று கேட்டால் அது உண்மைதான், ஆனால் அது எங்களுக்கு இல்லை என்கிறார்கள். உங்களுடைய பெற்றோர்கள் வருத்தப்படுவார்களே என்றால் இது இயல்புதானே, குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது என்பது அவர்களுடைய கடமை, அந்த கடமையை நாங்கள் பொறுப்பெடுத்து கொண்டோம், இவர்களே என் கவலைப்படுகிறார்கள் என்று கேட்கிறார்கள். இதையெல்லாம் கூர்ந்து கவனித்தால் ஒரு விஷயம் தெரிகிறது, பெற்றோர்கள் தங்களுடைய வசதிக்காக வளர்த்தப்படும் மீன் தொட்டி குழந்தைகளாகவே வளர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம், பெற்றோர்கள் புரிந்து கொள்வதாக இல்லை. பெற்றோர்களை பொறுத்தளவு வந்து கம்ஃபர்டபுள் ஜோன் என்று சொல்லக்கூடிய அதீத வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தால் அந்த குழந்தைகள் முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது வசதியை அனுபவிக்குமா அல்லது கட்டுப்பாட்டுக்குள் வருமா? சரி, அதைவிட எதிராளியாக உள்ள காதலர்கள் அவர்கள் எந்த வசதியும் கொடுக்கவில்லை, ஆனால் அவர்கள் ஒன்றை அவர்களுக்குள் திணித்து விடுகிறார்கள், இவர்கள் ஒன்றை அவர்களுக்குள் புகுந்து விடுகிறார்கள். ஆகவே இந்த காதல் பந்தத்தை உடைப்பது என்பதற்கு நீண்ட பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பும், அவர்கள் வராத பொழுது அந்த காதல் நபர்கள் முறையற்ற காதலாக பெற்றோர்கள் தெரிந்துவின் அதை சரியான முறையில் விளக்குவதற்கு விடுபடுவதற்கு நாங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்கிறோம், காதல் என்பது நேற்று நடந்து நீங்கள் எங்களிடத்தில் இன்று வரவில்லை.
அது நீண்ட நாளாக கற்பனையில் இருந்தது செயல்வடிவம் பெற்றுள்ளது. அதை மாற்றுவதற்கு, அதனுடைய உணர்ச்சி கூறுகளை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு, அல்லது எங்களோடு அவர்கள் முழுமையாக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு குறைந்த அளவு 3 மாதங்களிலிருந்து அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை தேவை. அதேபோல் அவர்கள் வரவில்லை என்றால் அந்த வராத நபர்களை எவ்வாறு முறைப்படுத்த வேண்டும் என்பதற்கான தெரப்பியூட்டிக் பேரண்டிங், சிகிச்சை நிலையில் பெற்றோர்கள், அப்படி இல்லை என்றால் சிகிச்சை நிலையில் அவருடைய நண்பர்களாக இருப்பவர்கள் எங்களோடு இணைந்து எங்களுடைய கன்சல்டன்சியை தினமும் அவர்களிடத்தில் செயல்படுத்தி அவர்களுடைய ஃபீட்பேக்கை எங்களிடத்தில் கொடுத்து அது மறுபடியும் அவர்களை முறைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. சில காதல்கள் வந்து திருமணமாகி, சில காதல்கள் ஆரம்பத்தில் அவர்களிடத்தில் திருமணம் செய்வதற்காக இருந்திருக்கும், பல காரணங்களால் அது திருமணம் தள்ளிப்போய் ஒருவர் யாரோ இருவரில் ஒருவர் திருமணத்தை விவாகரத்து செய்திருக்கலாம், அல்லது திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சமயத்தில் இருவரும் சந்தித்து மீண்டும் அந்த காதலை தொடர்ந்து அதை தொடர்வதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி அதில் இருந்து கொண்டு வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதை பார்த்த பெற்றோர்கள் இதிலிருந்து முறைப்படுத்த வேண்டும் என்று, உடனடியாக வந்து தீர்வு வேண்டும் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறார்கள். எது எப்படியோ, ஒரு உடல் நோயை குணப்படுத்துவது ஒரு வினாடி செயல் அல்ல. ஒரு விபத்து என்பது ஏற்பட்டது அரை வினாடியாக இருக்கலாம், ஆனால் அதை சரி நிலைக்கு அல்லது பழைய நிலைக்கு திரும்ப கொண்டதற்கு எத்தனை வருடங்கள் ஆகிறதோ அதே போல தான் இதுவும். இதில் எந்த விதமான சங்கடப்படுவதற்கும் அவசரப்படுவதற்கும் முகாந்தரம் இல்லை என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் அவர்களுடைய உணர்வு கம்ஃபர்டபுள், அவருடைய அடாப்டபிலிட்டி, அவர்களுக்குள்ள உள்ள பரிமாற்றம், உணர்ச்சி பரிமாற்றம், இவை பல நேரங்களில் அவர்களை நெருங்கி இன்டிமேசி என்று சொல்லக்கூடிய அதீத நெருக்கத்தை உருவாக்கி விடுகிறது. இந்த நெருக்கத்தையும் முறைப்படுத்த அதற்குண்டான கால அளவு அவசியம் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களிடத்தில் தெளிவுபடுத்துகிறோம். பலர் தங்களுடைய நண்பர்கள் மூலமாக அவர்களிடத்தில் இதை ஏதோ ஒரு பிரச்சனை பேச்சுவார்த்தை போல இதை கருதி கொண்டு நண்பர்கள் மூலமாக அட்வைஸ் பண்ணுவது, அல்லது மற்றவர்கள் மூலமாக மிரட்டுவது, அல்லது எதிராக உள்ள காதலர்களை வந்து அடிப்பது, துன்புறுத்துவது, அவர்கள் குடும்பத்தில் சிக்கலை உண்டாக்குவது, இவையெல்லாம் இவர்களுக்குள் உள்ள பந்தத்தை அதிகப்படுத்தி விடுகிறது. ஆகவே அதற்குண்டான சரியான உளவியல் தீர்வு தான் அவசியம் என்பதை மீண்டும் மீண்டும் சமூக நலன் கருதி இதை நாங்கள் விழிப்புணர்வாக சொல்கிறோம். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்ற பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.